வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஒரு வீடு கட்டும்போது அதில் இருக்க ஹிட்டன் காஸ்ட். ஸோ இது ரீசெண்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது கேட்டார், சரி எல்லாம் ஓகே, இதில் இருக்கிற ஹிட்டன் காஸ்ட் என்னென்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பேங்க் லோன் வாங்கணும், என்னால் ஓனாக ஃபண்ட்ஸ் ரெடி பண்ண முடியாது. ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு ஹிட்டன் காஸ்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்துச்சுன்னா வந்து என்னால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது ரொம்ப ஒரு நியாயமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கஸ்டமர் சைட்லேருந்து. ஏன்னா இப்போ நானே ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படின்னா எதில் கவர் ஆகும், எதில் கவர் ஆகாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். திடீர்னு ஒரு காஸ்ட் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது. அதே மாதிரி தான் வீடு கட்டும் போதும் அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹிட்டன் காஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராசஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை எந்த ஸ்டேஜிலேருந்து அந்த பில்டரோ அந்த கான்ட்ராக்டரோ எடுத்து பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிசைனிங் ஸ்டேஜ்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து இந்த டிசைனிங்கு, பிளானிங் அப்ரூவல், சாயில் டெஸ்டிங்கு, ஸ்ட்ரக்சரல் டிசைனிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதுக்குண்டான காஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை விட அடிஷ்னலாக அதை வரும். இதை ஒரு சிலர் அப்ரண்ட்டாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து ஆரம்பத்திலே நிறையா பட்ஜெட் சொன்னால் கஸ்டமர் பயந்து போயிடுவாங்க, நம்ம அதிக ரேட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டு அதை சொல்லாமல் விடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சில கஸ்டமர் தான் அவங்களே அப்ரூவல் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கான்ட்ராக்டர் பண்ணால் போதும் அப்படின்ற ஸ்டேஜில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ எப்படியுமே உங்களுக்கு அந்த செலவு வந்து ஒரு வீடு கட்டும்போது அது ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ டிசைனிங்கு, பில்டிங் பிளான் அப்ரூவலு, இபி கனெக்ஷனு, வாட்டர் கனெக்ஷனு, போர்வெல்லு, இந்த விஷயங்கள், சீவரேஜ் கனெக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து வெளியே வர காஸ்ட்டு தான். இது ஒரு ஹிட்டன் காஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ ஜென்ரலாக வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டும் போது பில்டிங் பிளான்லேருந்து கொஞ்சம் டீவியேஷன் பண்ணி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லேண்ட் வந்து ஒரு 30x40 இருக்குன்னா செட்பேக் போக அதில் வந்து ஒரு ஃப்ளோருக்கு வந்து 700-750 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்ட முடியும். ஒரு சைடு 3.5 அடி விட சொல்லுவாங்க. அப்படி கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் டிராயிங்கில் வந்து ஒரு ஃப்ளோருக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கும். அந்த 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். ஆனால் கட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவோம். ஒரு ஃப்ளோருக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம், இல்லை ஒரு சிலர் ஃபுல்லாக எஜ்ஜு டு எஜ்ஜு 1200 ஸ்கொயர் ஃபீட்டும் கட்டலாம். அந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது அந்த எக்ஸஸ் ஏரியாவுக்கு உங்களுக்கு பேங்க்கில் அப்ரூவல் லோன் கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அப்ரூவல் படி இருந்த சைஸுக்கு கிடைச்ச லோன் என்னமோ 30 லட்சம், ஆனால் ஆக்சுவலாக அவங்க பில்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சரூபா செலவு. ஸோ ஆல்மோஸ்ட் 20 லட்சன்றப்போ அது வந்து டபுள் த காஸ்ட் ஆச்சு. அந்த கஸ்டமருக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹிட்டன் காஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் வராத விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம்ப் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, காம்பவுண்ட் வால் இருக்குது, மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்வெல், இபி, பிளான் அப்ரூவல் இருக்குது, அப்புறம் செட்பேக் ஏரியா டெவலப்மெண்ட். இப்போ உங்கள் லேண்ட் 1/2 கிரவுண்ட் இருக்கும், ஆனால் கட்டுறது நான் சொன்ன மாதிரி 700-800 ஸ்கொயர் ஃபீட் கட்டுவீங்க. வீடை சுற்றி இருக்கிற காலி இடத்த என்ன பண்ண போகிறீங்க? அங்கே டைல்ஸ் போட போகிறீங்களா? பேவர் பிளாக் போட போகிறீங்களா? கார்டனிங் பண்ண போகிறீங்களா? அந்த செட்பேக் ஏரியாவோட காஸ்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டில் வராது. அடுத்து காம்பவுண்ட் வாலோட ஹைட்டு, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், சம்ப் எவ்வளோ கெப்பாசிட்டி போடுறோம், அது என்ன மெத்தடில் பண்ணுறோம், பிரிக்ஸில் பண்ணுறோமா, காங்க்ரீட்டில் பண்ணுறோமா, செப்டிக் டேங்க்கும் அதே மாதிரி தான், நார்மல் செப்டிக் டேங்கா, பயோ செப்டிக் டேங்கா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டோன்னா இது ரிலேட்டட் ஹிட்டன் காஸ்ட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த பில்டிங்கில் அந்த பில்டர் கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நம்ம ஒரு கஸ்டமராக எதிர்பார்க்குற ஹிட்டன் காஸ்ட்டு, நம்ம பண்ணக்கூடிய அப்கிரேட்ஸ் எல்லாமே இதை பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டர் வந்து டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணலாம், ஒரு பில்டர் வந்து JSW, ARS இந்த மாதிரி எந்த ஸ்டீல் வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு எந்த ஸ்டீல் வேணும், என்ன சிமெண்ட் வேணும், மிக்ஸ் ரேஷியோ என்ன பண்ணுறாங்க, பிரிக்ஸில் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி பிரிக்ஸு, லிண்டல் போடுறாங்களா, த்ரூ லிண்டலா, கட் லிண்டலா,
செல்பீம் போடுறாங்களா போடலையா, டோர்ஸ் என்ன மெட்டீரியலு, விண்டோஸ் என்ன மெட்டீரியலு, இந்த மாதிரி அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம தரவாக வந்து பார்த்துக்கணும். நம்மளுக்கு அஸ் அ கஸ்டமர் வந்து என்ன வேணுன்றதை நம்ம தெளிவாக சொல்லிட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீட்டெயில்டாக ஒரு PDFஆகவே கொடுத்தாங்க இமேஜஸோட, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இருக்கும்போது நம்ம வந்து ஹிடன் காஸ்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணலாம். ஹிடன் காஸ்ட்டில் வந்து நம்ம என்ன தான் ஒரு பில்டிங்க்கு பிளான் பண்ணாலும் 100% ஒரு சில கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ தான், நான் 50 லட்சம் தான், அதுக்கு மேலே 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா தாராளமாக நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். பட் அதுக்கு அந்த கஸ்டமர் நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ரெடிமேட் ஃப்ளாட் இல்லை, அந்த பில்டர் என்ன கொடுத்தாலும் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு கட்டும்போது கஸ்டமர் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டோர் வைக்கும்போது எனக்கு இந்த டோர் வேணும், எனக்கு அந்த டோர் வேணும், எனக்கு கார்விங்கில் இந்த டிசைன் வேணும், டோர் லாக் இப்படி வேணும், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இப்படி வேணும், டைல்ஸ் இப்படி வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு வரும்போது கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கஸ்டமைசேஷன்ஸ் என்னென்னு கஸ்டமர் முன்னாடியே போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா தாராளமாக அந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து முடிக்கலாம். ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்னால் ஒரு பில்டர் கொடுக்குற கிளாசெட் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த கிளாசெட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கிளாசெட் ரேட்டு மட்டும் கிடையாது, அதை மாற்றுறதுக்கு உண்டான லேபர் ரேட்டும் மாறும். ஒரு நார்மல் ஃப்ளோர் மவுண்ட் கிளாசெட்டுக்கும் ஒரு வால் கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் வைக்கிற கிளாசெட்டுக்கும் லேபர் ரேட்டு மாறும், இன்ஸ்டலேஷன் ரேட் மாறும். அதுக்கு தனியாக ஒரு லெஜ்ஜு வால் வச்சு அதில் தனியாக எக்ஸ்ட்ரா டைல்ஸ் ஓட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி தான் டைல்ஸ் இருக்குது, டைல்ஸ் 50 ரூபா, நான் கிரானைட் போகிறேன் கிரானைட் 120 ரூபானா 70 ரூபா மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, கிரானைட்டோட லேயிங் காஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். கிரானைட்லேருந்து மார்பிள் போகிறோன்னா மார்பிளோட லேயிங் காஸ்ட்டு, மார்பிள் பாலிஷிங் காஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் என் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோதான், இவ்வளோ இந்த இத்தனை இந்த ஒரு பில்டிங் அவர் வீடு கட்டுறோமா இத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் அப்படின்னு நம்மளால் முடிவு பண்ணவே முடியாது. அதனால தான் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு எடுக்கும்போது நம்ம யோசிக்கிற பட்ஜெட் ஒன்றா இருக்குது, முடிகிற பட்ஜெட் வேறு ஒன்றா இருக்கும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க நடக்க நம்மளோட தேவைகள் வந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு வீடு கட்டும்போது ஆரம்பத்தில் 30 லட்சம்ன்ற பட்ஜெட் வச்சு ஒரு கஸ்டமர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வாழ்க்கையில் ஒரு தடவை தானே வீடு கட்ட போகிறோம், கொஞ்சம் நல்லா கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிக்குயர்மெண்ட் மாறிட்டே இருக்கும், ஸோ பட்ஜெட்டும் ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹிட்டன் காஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஹிட்டன் காஸ்ட் ஏன் இதை நான் ரிலேட் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம பண்ணுற எல்லா கஸ்டமைசேஷன்ஸுமே ஒரு ஹிட்டன் காஸ்ட்டாக தான் ஒரு கஸ்டமருக்கு தெரியும். ஆரம்பத்தில் இவர் இவ்வளோ சொன்னாரே கடைசியில் இப்படி முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்மளோட ரிக்குயர்மெண்ட்ஸை வந்து நம்ம தெளிவாக ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வர ஹிட்டன் காஸ்ட் வந்து ஓரளவுக்கு அந்த கஸ்டமர் வந்து குறைச்சிட முடியும். ஸோ இந்த ஹிட்டன் காஸ்ட்டுன்னு வரும்போது நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயங்கள் தான், சம்ப்பு, செப்டிக் டேங்க்கு, காம்பவுண்ட் வாலு, இபி, போர்வெல், பிளான் அப்ரூவலு, செட்பேக் ஏரியா டெவலப்மெண்ட்டு, நம்ம பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ஹைட்டு, சீலிங் ஹைட்டு, ரூஃப் திக்னஸ்ஸு, மேலே போடுற டெரஸ் வெதரிங்கு, இன்னும் ஒரு சிலர் வந்து கார் பார்க்கிங்கில் வர ரேம்ப் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார் பார்க்கிங் ரேம்ப் வந்து வீடு விட்டு வெளியே வருது, காம்பவுண்ட் வால் வந்து அடிக்கணக்கில் சார்ஜ் பண்ணுவாங்க. இது காம்பவுண்ட் வால் விட்டு வெளியே வர்றதுனால கார் பார்க்கிங் ரேம்ப் ஒரு ஹிடன் காஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன ஸ்டீல் போடுறாங்க, என்ன சிமெண்ட் போடுறாங்க, ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணியிருக்காங்களா, சாயில் டெஸ்டிங் காஸ்ட்டு, அவங்க ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் என்னென்ன இன்க்ளூடடு என்னென்ன எக்ஸ்க்ளூடடுன்றதை வந்து நம்ம தெளிவாக கேட்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறையா பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது பார்த்துக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது பார்த்துக்கலான்ட்டு அதை அந்த பேச்சை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணாமல் முன்னாடியே எந்த அளவுக்கு பேசிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ இந்த ஹிடன் காஸ்ட் வீடியோவில் நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.